நான் வந்து கேபேஜ் ஃப்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இது எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது வந்து கேபேஜை வந்து இந்த மாதிரி சன்னமாக அந்த கேரட்டை துருவம் பாருங்கள், இந்த இது உருளைக்கிழங்கு சீவம் பாருங்கள், அதில் சீவிருக்கேன். இது மாதிரி சன்னமாக வரும். இதை தனியாக வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சால் தான் வேக வைக்க முடியும். இது ஏற்கனவே இது வந்து கேபேஜ் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 2 கிராம்பு பட்டை 2 துண்டு இதுதான் தாளிக்கிறதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து சத்தம் கேட்குது, ஆனியன் போடுறோம். ஆனியன் சும்மா கொஞ்சமாக போட்டால் போடுறோம். ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுக்கணும். ஏன்னா நம்ம இது இருக்கு பாருங்கள், கேபேஜ் வந்து நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு சீவம் பாருங்கள் சட்டை, அதில் சீவி வச்சுட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட் நீட்டமாக சன்னமாக அழகாக வரும். அதில் சீவிக்கோங்க. உருளைக்கிழங்கை நீங்கள் பருப்பு வைக்கும்போதோ இல்லை சாதம் வைக்கும்போது அதில் மேலே போட்டுருந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு வச்சுருக்கேன், பருப்பு செஞ்சுருக்கேன் பாருங்கள், இன்றைக்கி வக்கா பருப்பு. அது கூட தான் மேலே கிண்ணத்தில் ஒரு வேக வச்சேன். அவங்க 1 மணிக்கு மேலே தான் நான் சாதம் வைப்பேன். ஏன்னா எல்லாம் சாப்பிட்றதுக்கு 2-3 மணி ஆகிடுது. ஜனம் முடிய வச்சா சாதம் ஆறி போயிடுது. அதனால வேட்டை தான் வைப்பேன். வந்து சாதம் சூடாக இருந்தால் தான் நம்ம என்ன சமைச்சாலும் டேஸ்ட் கொடுக்கணும். சாதம் சூடாக இல்லைன்னு வச்சுங்க அது டேஸ்ட் கொடுக்காது. அது வந்து கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். வர கொத்தமல்லி தழையெல்லாம் மருந்தடித்து ஒரே ஹார்டாக இருக்குது. இந்த காயை போட்டேன், காயை ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன், அதனால் தேவையில்லை. உப்பு இப்போ நம்ம சாம்பார் பொடி மஞ்சத்தூள் போடலாம். பட்டாளம் அவங்க தாங்க போட்டு தாளிக்கணும், வேறு எதுவும் போட்டு தாளிக்கிறாங்க. அப்போ டேஸ்ட் நல்லா வரும். மாதிரி சொந்தமாக கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கேயும் அவங்க பார்த்து கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. மஞ்சத்தூள் போட்டுருக்கோம். மஞ்சத்தூள் இப்போ எல்லோரும் உடம்புக்கு நல்லதுன்னு ஆட் பண்ணுறோம். முடியல, நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆன்டிசெப்டிக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் இது என்ன செய்யணும்னா சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வறுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலே ஒரு மசாலா போடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 2 பத்தையும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. என்னோடய கறிக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பொரியல் வறுவல் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குறைச்சி பண்ணி பாதி பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதுதான் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேங்காய். இதையும் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க. ஹீட் ஜாஸ்தி வைக்கக்கூடாது. பச்சை வாசனை போகணும். இது கலரே மாறி போய் உங்களுக்கு வெந்தயம் வறுத்தா ஒரு கலர் வரும் பாருங்கள், அந்த கலர் வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டுருக்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சுட்டு 2 நிமிஷம் நிறுத்திலான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. அது பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுட்டா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சாதத்தை தொட்டுட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது சப்பாத்திக்கு நீங்கள் இது மாதிரி மத்தியானம் இந்த மாதிரி காய் கொஞ்சம் கூட பண்ணிட்டீங்கன்னா ராத்திரி சப்பாத்திக்கு தொட்டு வச்சு இதே தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சாம்பார் பொடி இல்லைன்னா காரப்பொடியும் தனியா பொடியும் சேர்த்து போட்டுலாம். இது அப்படியே சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் வேக வச்சுங்க. நம்ம வெந்தயம் வறுத்தா ஒரு கலர் வரும்பாங்க, அந்த கலர் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். எண்ணெய் பத்திரம்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஜாஸ்தி தேவைப்படாது. இப்போ ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிட்டேன். பாதி வேகும்போது பத்திரம்னா இன்னும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.